அண்ணே மனசையும் உடம்பையும் கட்டுப்படுத்தினா நோய் நொடி இல்லாம வாழலாம்னு சொன்னீங்க. ஆமா, அத கட்டுப்படுத்த எந்த ஆஸ்பத்திரியில போய் கட்டுப்படணும்னு? நம்ம கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில தாண்டா கிழிஞ்சது போ. ஐயோ, அங்க கட்டு போட்டா கிழிஞ்சிருமானே? அடே அடே ஞான சூனியங்களா, கட்டுப்படுத்துறதுன்னா கட்டு போட்டு கட்டுப்படுத்துறது இல்லடா, பயிற்சி முறைகளால மனசையும் உடம்பையும் கட்டுப்படுத்துறது. அது என்ன பயிற்சி முறை? அதாண்டா மனவளக்கலை. மனவளக்கலை என்பது வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வகுத்து தந்தது. அவர் தன்னோட வாழ்வையே ஒரு ஆராய்ச்சியா கடைபிடிச்சு மனிதன் நோய் நொடி இல்லாம வாழவும் மன அமைதியோட இருக்கவும் பல பயிற்சி முறைகளை கண்டுபிடிச்சு கொடுத்திருக்கிறாரு. அந்த பயிற்சி முறைகள் தான் மனவளக்கலை. தன்னால் கற்றுக் கொடுக்கப்பட்ட அந்த மனவளக்கலை கிராமத்து மக்களுக்கு சொல்லித்தரப்படணும் என்கிறதுதான் வேதாத்ரி மகரிஷியோட கனவு. ஏனே வேதாத்ரி மகரிஷி ஏன் இத கிராமத்து மக்களுக்கு சொல்லி தரணும்னு நினைச்சாரு? அத சொல்லுங்கண்ணே. அம்பி சரியாதான் கேட்டிருக்கான். சுதிய புடிடா. இந்திய நாட்டின் முதுகெலும்பு கிராமங்கள் என்பதை உணர்ந்தாரு. இந்திய நாட்டின் முதுகெலும்பு கிராமங்கள் என்பதை உணர்ந்தாரு. எண்ணிக்கையிலும் மக்கள் தொகையிலும் கிராமமே அதிகம் என்றாரு. எண்ணிக்கையிலும் மக்கள் தொகையிலும் கிராமமே அதிகம் என்றாரு. இந்திய நாட்டின் முதுகெலும்பு கிராமங்கள் என்பதை உணர்ந்தாரு. இந்திய நாட்டின் முதுகெலும்பு கிராமங்கள் என்பதை உணர்ந்தாரு. எண்ணிக்கையிலும் மக்கள் தொகையிலும் கிராமமே அதிகம் என்றார். எண்ணிக்கையிலும் மக்கள் தொகையிலும் கிராமமே அதிகம் என்றாரு. கிராமம் உயர்ந்தா இந்திய நாடே உயர்ந்திடும் என சொன்னாரு. கிராமம் உயர்ந்தா இந்திய நாடே உயர்ந்திடும் என சொன்னாரு. அமைதி கிராமம் உருவானா அகிலம் மாறும் என்றாரு. அமைதி கிராமம் உருவானா அகிலம் மாறும் என்றாரு. அமைதி கிராமம் உருவானா அகிலம் மாறும் என்றாரு. இந்த அகிலம் மாறும் என்றாரு. இந்த அகிலம் மாறும். இந்த மனவளக்கலை அப்படிங்க என்ன பண்ணுது அத சொல்லுங்கண்ணே. தம்பி, இதுக்கு உதாரணமா நடந்த ஒரு கதையை சொல்றேன், அங்க பாரு. நாளை முதல் குடிக்க மாட்டேன். ஐயோ, இவன் வந்து கவனிச்சிட்டானா? சத்தியமாடித்தாங்க. இவன் பொண்டாட்டி பேரு கமலா இல்ல? இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேணும், ஊத்திக்கிறேன் கொஞ்சம். அது சரி. இல்ல இல்ல, ஊத்திக்கிட்டேன் கொஞ்சம். ஆளுக்கு கூட மேல வந்து போதுற. ஹலோ பர்தர். பர்தரா? பர்தர் இல்லையா, பிரதர்? இல்ல, நீ எனக்கு பர்தர் பர்தர் சொல்லக்கூடாது, பிரதர்னு சொல்லணும். தண்ணி அடிச்சிருக்கியா? நானா? ஏன் இப்படி உளர்ற? நான் உளர்றேனா? நீ எனக்கு பர்தர். சரி, பர்தர் ஊடு. இப்ப என்ன போ, அது இருக்கட்டும். பர்தர், நீ இந்த ஊரா? ஆமா, இதே ஊர் தான். நான் பக்கத்து ஊர். இருந்துட்டு போ. என்ன போ, இந்த ஊர்ல சாராயம் எங்க கிடைக்கும்? சாராயமா? மூச்சு விடக்கூடாது. இந்த ஊர்ல சாராயம் காய்ச்சக்கூடாது, சாராயம் விற்கக்கூடாது, சாராயம் குடிக்கக்கூடாது. ஏன்? சாராயத்தை பத்தியே பேசக்கூடாது. இது எங்க தலைவர் உத்தரவு. அருமையான தலைவர், நான் வரவேற்கிறேன். சாராயம் காய்ச்சக்கூடாது, சாராயம் விற்கக்கூடாது, சாராயம் குடிக்கக்கூடாது. நல்ல திட்டம். ஆனா சாராயத்தை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்றது நீ யாரா? ஏயா இவ்வளவு விவரமா பேசுறியே, அப்புறம் ஏயா அப்படி குடிச்சு தொலைகிற? நான் குடிச்சா உனக்கு என்ன? குடிச்சா உடம்புக்கு கெடுதல் இல்லையா? நான் குடிச்சா ஏன் உன் உடம்பு கெடுது? அட பாவி, ஏன் உடம்பு இல்ல உன் உடம்புக்கு கெடுற அளவுக்கு இங்க என்ன இருக்கு? சரி, பாட்டில வாங்குறீல்ல, அதை என்ன எழுதிருக்குன்னு படிக்கிறியா? அங்க குடிக்கிறதுக்கே நேரம் கிடைக்க மாட்டேங்குது, இதுல படிக்கிறதுக்கு ஏது எங்களுக்கு நேரம்? குடிய குடிய கெடுக்குன்னு போட்டிருக்கியா? அப்படிங்கிற. ஆமா, முதல்ல என்ன போட்டிருக்கு? குடி. அதான் குடிக்கிறேன். அப்புறம் குடிய கெடுக்குன்னு போட்டிருக்கல? குடிய கெடுக்குன்னு தானே போடுது. இந்த குபிசாமியை கெடுக்குன்னு அதுல போட்டிருக்கா? ஏன்டா ஏறின போதைய பேசியே இறக்குறீங்க? உன் குடும்பம் ஏன் ஒன்னும் உருப்படலைன்னா இந்த குடிதாப்பா காரணம். நான் வர்றேன். இருமல் ஜாஸ்தியா இருக்கு, கொஞ்சம் கசாயம் வச்சுதாமா. ஆமா, வாலிப வயசுல சாராயம் பீடி சிகரெட்னு கண்டபடி இருந்தா வயசான காலத்துல சீக்கு வராம சீரா வரும். பேசாம போய் படுங்க. மாமனாருக்கும் மாமியாளுக்கும் சேவை செஞ்சே நான் சீரழிஞ்சு போயிட்டேன். எங்க அப்பா ஆத்தால பத்தி தர்மரா பேசுற வந்துட்டாரு. ரோசம் கெட்ட புருஷன் சம்பாதிச்சத பூரா குடிச்சு விட்டு கொண்டாட்டி சம்பாத்தியத்துல வைத்த கழுவுற வெறும் மனுஷன் அப்பா ஆத்தாளுக்கு சப்போர்ட் கேட்க வந்துட்டாரு. தம்பி, குடிப்பழக்கத்தினால எத்தனை குடும்பங்கள்ல சண்டை சச்சரவு, பொருளாதார பிரச்சனை, வெட்டுக்குத்து நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா? புருஷன் பொண்டாட்டிய மதிக்கிறது இல்ல, பொண்டாட்டி புருஷனை வீட்டு பெரியவங்கள மதிக்கிறது இல்ல. சில வீடுகள்ல மாமனாரும் மாமியாரும் கூட சரியில்லை. அது அங்க பாரு. ஏண்டா உன் பொண்டாடி சந்தைக்கு போனாலே எங்களுக்கு சமைச்சு வச்சிருத்தானே போயிருக்கா? இல்லம்மா, நேத்து ஆக்கின பழைய சாதம் இருக்குதான், ஊறுகாய தொட்டுக்கிட்டு சாப்பிட சொன்னான். மத்தியானம் வந்ததும் சோறு குழம்பு சமைச்சு தரேன்னு சொல்லிட்டு போனா. எடு பிடிச்சிருக்கி. ஏண்டா எங்களை என்ன பிச்சைக்காரன் நாய் நினைச்சாளா உன் பொண்டாட்டி? ஏமா இப்படி கோவப்படுறீங்க? இப்ப என்ன ஆகி போச்சு? கொஞ்சம் புரிஞ்சுக்கங்கம்மா. என்னத்தடா புரிஞ்சுக்கிறது? என்னத்த புரிஞ்சுக்கிறது? அவ அழக பார்த்து நீ வேணா மயங்கி கிடக்கலாம்டா. எனக்கு ஒண்ணும் அவசியம் இல்ல. நாலு காசு சம்பாதிக்கிறாள், அந்த திமிரு அவளுக்கு வரட்டுக்கு வச்சுக்கிறேன். ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்களால என் நிம்மதியே போக போகுது. வேணாண்டாப்பா, என்னால நீ நிம்மதி கெட்டு அலைய வேணாம். நான் ஏதாவது ஆத்துல குளத்திலேயே விழுந்து சாவுறேன். அம்மா, எல்லாம் என் விதிடா, என் விதி. நீ உன் பொண்டாட்டி நல்லா இருங்கடா, நல்லா இருங்கடா.